Hi guys, welcome to American Truck Simulator, episode number 14. So in the episode la pathina na or super job choose panirken. Yeah, super job na kammiyana doorathiliye nam adhigamana pay vandu namak adhigama varudhu. Eppadi pathina na ipo choose pandra job modhalla table wear 27 ton Ogden la irundhu jackpot pogudhu. Adhavadhu Ogden Utah ல இருந்து ஜாக்பாட் நிவாடாக்கு போகுது. ஃப்ரம் நம்ம வந்து ரயில் எக்ஸ்போர்ட் ஆக்டன், நம்ம வந்து போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆக்டனில் வந்து நம்ம ரயில் எக்ஸ்போர்ட் போய் ஜாப் வந்து டெலிவர் பண்ணியிருப்போம். ஸோ அதே கம்பெனியிலேருந்து டேபிள் வெட் அப்படின்ற அந்த கார்கோ உள்ள இந்த ட்ரெய்லரை வந்து ரயில் எக்ஸ்போர்ட்லேருந்து அந்த கம்பெனியிலேருந்து செல் கூட்ஸ் ஜாக்பாட்டில் கொண்டு போய் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பே பார்த்தீங்கன்னா பர் மைலுக்கு வந்து $54 கொடுக்குறாங்க. ஏன் அவ்வளோ டாலர் கொடுக்குறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைல் கார்கோ. நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஜைல் கார்கோ இது அன்லாக் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஃப்ரெஜைல் கார்கோ இது வந்து டேபிள் வரணுனால கண்டிப்பாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது ஃப்ரெஜைல் கார்கோ. ஸோ அதுக்காக தான் இந்த பே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டெலிவரி ப்ளஸ் ஃப்ரெஜைல் கார்கோ ப்ளஸ் ஹெவி கார்கோ ப்ளஸ் ஆர்டிகுலேட்டட் ட்ரெய்லர், அதாவது மூணு ட்ரெய்லர் இருக்குது. ஸோ இது நாலுமே சேர்ந்ததுனால தான் அவங்க வந்து $54 வந்து நமக்கு பர் மைல் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையாகவே இது வந்து ஒரு பெரிய, அதாவது சின்ன கம்மி அதாவது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 250 miles தான். இந்த கம்மி ரூட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,000 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் கடகடன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு 27 ton கண்டிப்பாக நம்ம வண்டிகளுக்கும். ஸோ நான் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து வெளியே காமிச்சேன்னா, நான் வந்து இந்த கென்வர்த் சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். கென்வர்த் சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட் டைமில் வந்து இங்கே தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஜாப் மார்க்கெட்டை பார்த்தேன். இது ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஜாப் ஒன்று இருக்குது. ஸோ கடகடன் போய் அந்த ஜாபை நம்ம பிக்கப் பண்ணிடலாம். ஸோ ஓகே, எல்லாமே இருக்குது, எல்லாம் பண்ணியாச்சு. முதல்ல வண்டியை ஆன் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம பெட்ரோல் பண்ணணும் இந்த வாட்டி. ஸோ முதல்ல பெட்ரோல் பங்க் இங்கே பக்கத்தில் இருக்கு, போகிற வழியில் இருக்கா? இந்த ஊரில் பெட்ரோல் பங்க் இல்லையா? எப்படி நம்ம வந்து இந்த ரூட்லாம் போவோம்? ஜாக்பாட் இங்கே தான் இருக்குது, ரொம்ப கிட்ட தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பெட்ரோல் இருக்கு, இருந்தாலும் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு இல்லையா? நம்ம போகிற ரூட்டில் எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இல்லையா? இங்கே ஒன்று இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் கைஸ், நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நடுவில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாகிச்சுன்னா நம்ம இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் தான், அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, கண்டிப்பாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலை வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, வண்டி நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம போய் ட்ரெய்லரை பிக்கப் பண்ணிக்கலாம். நினைக்கிறேன்
குழந்தைய கூட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தது. நான் தூங்கி ஏஞ்சதுக்கப்புறமும் அதே மாதிரி வாக்கிங் கூட்டு போயிட்டு இருந்தேன். ஓகே வந்தாச்சு. ஜாப்பு டேபிள் வேறு 27:10 நம்ம வந்து 4 hours 30 minutes டைம் போட்டிருக்காங்க. கடகடன் போய் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. எங்கே இருக்கு பார்த்துட்டு ரெட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து ரைட் சைடு திரும்பலாம்.
லைட்டு சிக்னல் கிரீன்லேயே அப்படியே இருந்தேன், அசிக்க போயிடுறேன். எப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நிற்போம் பைக், நீ கிரீனில் வந்துட்டியா? ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போனோம், தப்பாக திரும்ப
ஆப்பில் வந்து நமக்கு 14,000 வருது. ஸோ நம்ம ஆப்வியஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஆனால் முதல்ல ஒரு ரெண்டு ட்ரக்கும் வாங்கி ரெண்டு டிரைவரை ரெக்ரூட் பண்ணணும். அதுதான் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது தான் தெரில. ஏன்னா இப்போ ஈஸியாக லோன் வாங்கலாம், ஒரு 2 லாக்ஸ் டாலர் வரைக்கும் லோன் வாங்கலாம். வாங்கினா கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டு ட்ரக்கு ரெண்டு ஆலையும் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அகலக்கால் வைக்கணுமான்னு பார்க்குறேன். ஓ மை காட், நம்ம லெஃப்டில் போனோம், நல்ல வேலை யாரும் வரல. கொஞ்சம் ஒடி செக் பண்ணிக்கலாம் மேப்பை. ஸோ சால்ட் லேக் சிட்டி விட்டு போகிறோம். ஸோ இதெல்லாம் நியூ ரோடு, இப்போ தான் நம்ம டிஸ்கவர் பண்ண போகிறோம். டூ ஜாக்பாட்டு. ஓகே, ஒரு சிம்பிள் டிரைவாக தான் இருக்கும் இதுவும். ஆனால் பே அதிகம். நான் ஆக்சுவலாக வந்து யூட்டாக்குள்ளேயே போகலான்னு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா யூட்டாக்குள்ளே வந்து ஜாப் வந்து பே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ஜாப் பார்த்தோடனே $54 பர் மைல் ஒன்று டக்குனு இதை எடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கிங் பிரேக் போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். டோட்டல் வெயிட் வந்து 51 டன்னு.
தேங்க்யூ ஃபார் த கோஆப்ரேஷன். ஓகே, வண்டி எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஒரு ரைட் ஒன்று வரும், அதை எடுக்கணும். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்?
ஜாக்பாட் இங்கே இருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியல. ஸ்பீட் லிமிட் 30? என்ன பண்ணுவானுன்னே தெரியல. திடீர்னு திருப்புறான்,
கரெக்டாக செட் ஆகுமா? வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக இருக்கு. நியூட்ரல், பார்க்கிங் பிரேக்கு, இன்ஜின் ஆஃப், லைட் ஆஃப், இன்ஜின் ஆஃப். வெளியே வந்து ஓகே கரெக்டாக டீ கப்ளிங். ஸோ இந்த வாட்டி வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம லெவல் 7 போயிடுவோம். போயிடு. எஸ் லெவல் 7 போயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 251 தான். டைம் டேக்கன் வந்து 5 hours 48 minutes. ஃபியூல் கன்சிப் வந்து 52 gallons. ஆனால் பேஸ் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 2500 mileage வந்து 12,000 ப்ளஸ் 404 XP. ப்ரொஃபிஷியன்சி போனஸ் லெவல் 6 ப்ளஸ் அதனால ப்ளஸ் $720. அதுக்கப்புறம் ஃப்ராஜைல் கார்கோ போனஸ் ஸ்கில் ரேங்க் 1 ப்ளஸ் $600. இதெல்லாம் நான் அன்லாக் பண்ணேன், அதனால் இந்த ஜாப்பு வந்து நமக்கு பே அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் XP வேறு கொடுத்துருக்கேன், 88 XP. அப்புறம் அர்ஜென்ட் டெலிவரி போனஸு ஸ்கில் ரேங்க் 1 அது ப்ளஸ் 360, அதுவும் வந்து 80 XP. ப்ளஸ் வந்து ட்ரெய்லர் மெனூரிங் போனஸ் 25 XP. டோட்டலாக வந்து 597 XP. காசு வந்து பார்த்தீங்கன்னா 14,292 டாலர்ஸ். இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக லாங் ட்ரைவ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராஜைல் கார்கோ ஜஸ்ட் இன் டைம் டெலிவரி வருவோம். ஓகே ட்ரெய்லர் பார்க் பண்ணியாச்சு. ஆஃபீஸாக வந்து சீக்கிரமாக வந்துட்டோம். என்னோடய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 92,000 இருக்குது பேங்க்கில். சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். இன்னும் நமக்கு 7 hours டைமு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்த எபிசோடு வந்து தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். 6 hoursக்குள்ளே எந்த ஜாப் இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அடுத்த எபிசோடில். ஸோ நோ ப்ராப்ளம். இந்த எபிசோடு ஒரு ஷார்ட் ஜர்னி, பட் நல்ல பே, அதிகமான பே கிடச்சிது நமக்கு. அதுதான் முக்கியம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜு, ட்விட்டர் பேஜும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னா கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், உங்கள் எல்லோரையும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பீ சேஃப், பை கைஸ்.